தமிழர் எண்ணமும் நீங்கள் தான் ஆரம்பித்ததா சொல்கிறீங்க. நாம் தமிழர் கட்சியை நீங்கள் ஆரம்பிக்கலை, அது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். நாம் தமிழர் கட்சிக்கு பேச்சாளராக தான் உங்களை ஆரம்பத்தில் அழைச்சாங்க. ஓரளவுக்கு நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிறதுனால நாம் தமிழர் கட்சியின் பேச்சாளராகத்தான் உங்களை அழைத்தார்கள். நீங்கள் நாம் தமிழர் கட்சியை ஆரம்பிக்கவில்லை. இது போன்ற முரண்பாடுகளை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். அடுத்து இந்த நடிகர் ஜெயராம் வீட்டை உடைச்சு எழும்பூரில் இருக்க புத்த விகாரங்களை அடித்து ஆரம்ப கட்டத்தில் உங்களை வளர்த்தவங்க நிறையா பேர் நாம் தமிழர் தம்பிகள். இது போன்ற செயல்களெல்லாம் ஈடுபட்டு அதனால தான் நாம் தமிழர் கட்சி வளர்ந்தது. பழைய நாம் தமிழரோடு வீரியமாக செயல்பட்ட, நாம் தமிழருக்காக வீரியமாக செயல்பட்ட பழைய தம்பிகள் இப்போ எங்கே? ஏன் அவர்களை நடுத்தருவில் விட்டுட்டீங்க? அவர்களை வைத்துத்தான் நீங்கள் வளர்ந்தீர்கள். அந்த பழைய நாம் தமிழர் தம்பிகள்லாம் வீரியத்தோடு செயல்பட்டவர்களெல்லாம் ஒதுக்கிட்டீங்க, நடுத்தருவில் நட்டாற்றில் விட்டுட்டீங்க. இது மாபெரும் தவறு, மறுக்கவே முடியாத உண்மை. நாம் தமிழர் கட்சியில் சாதி பார்க்கிறார்கள். நான் அங்கே மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தவன், எனக்கு தெரியாதா? நாம் தமிழரில் சாதி பார்க்கிறார்கள், இல்லை என்று சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை என்றால் ஒருவன் தமிழன் என்று எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அவங்க என்ன மரபணு பரிசோதனை கூடமாக வச்சுருக்காங்க? டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுற லேபாக வச்சுருக்காங்க? இல்லை. அப்படி நாசூக்கா என்ன ஆளுங்க, தம்பி நீங்கள் என்ன சாதி, நீங்கள் என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்டு அந்த சாதியின் அடிப்படையில் இவர் தமிழரா இல்லையா என்று ஒரு முடிவுக்கு வருவது. அப்போ சாதி பார்த்துட்டாங்கன்னா அங்கே சமநிலை என்பது வருமா? மீண்டும் அங்கே ஏற்றத்தாழ்வு தான் வரும். சாதி மூலமாக ஒருவனை தமிழன் என்று பார்க்க தொடங்கினால் அங்கே சமநிலை என்பதே வராது, ஏற்றத்தாழ்வு தான் வரும். ஆக கண்டிப்பாக நாம் தமிழரில் சாதி பார்க்கிறார்கள். சீமான் அண்ணே, நான் உங்கள்கிட்டே கேட்குறேன், முதல்ல தயவு செஞ்சு தமிழ் தேசியம்னா என்னன்னு சொல்லுங்க. முதல்ல சொன்னீங்க தமிழ்நாட்டை பிரிப்போம், இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டை உடைப்போம், இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டை பிரிப்போம், எங்களுக்கென்று ஒன்று சுதந்திர தமிழ்நாடு நாங்கள் பிரிப்போம் அப்படின்னு சொன்னீங்க. இது தமிழ் தேசியம், தனி தமிழ்நாடு அப்படின்னு. ஏன் சீமான் பழநெடுமாறனையாவின் தலைமையை ஏற்க மறுக்கிறார்? தமிழ் தேசியவாதிகளுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை. தமிழ் தமிழ்னு பேசுறீங்க, பிரபாகரன் பேரை சொல்றீங்க, நீங்க ஒரே மேடையில் உட்காருங்களே, அது ஈகோ. யார் பெயரை அழைப்பதில் முதலில் போடுவது, யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, யாருக்கு முன்னுரிமை கொடுப்பது என்பதில் உங்களுக்குள்ளேயே அடிதடி. தமிழ் தேசியம் பேசுபவர்களுக்குள்ளேயே ஈகோ. வெளிப்படையான நிர்வாகம், வெளிப்படையான நிர்வாகம்னு சொல்றீங்க. உண்மையிலே நாம் தமிழர் கட்சியில் வெளிப்படையான நிர்வாகம் என்பதே இல்லை. அங்கே எல்லாமே நிதி முதற்கொண்டு, கணக்கு வழக்கு முதற்கொண்டு எல்லாமே மறைமுகமாகத்தான் நடக்கிறது. இது 100% உண்மை. எதிலுமே வெளிப்படையான நிர்வாகம் என்று சொல்கிறீர்கள், ஆனால் நாம் தமிழர் கட்சியில் எதுவுமே வெளிப்படையான நிர்வாகமே இல்லை. முதல்ல கட்சியை தற்சார்பாக நடத்துங்க. மாற்றம் என்பது நம்மிலிருந்து துவங்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் தானே? மாற்றம் என்பது நம்மிலிருந்து துவங்க வேண்டும் என்று தானே சொல்கிறீர்கள்? அப்போ முதல்ல நீங்கள் அதை செய்யுங்க. தற்சார்பு பொருளாதாரம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தற்சார்பு பொருளாதாரத்தை நாங்கள் பின்பற்றுவோம். சரி, ஆட்சிக்கு வந்தால் தற்சார்பு பொருளாதாரத்தை பின்பற்றலாம். இப்பொழுது கட்சியில் இருக்கும் பொழுது கட்சியை முதலில் தற்சார்பு பொருளாதாரம் கொண்டு நடத்துங்க. டொனேஷன் வசூலிக்காதீங்க, நன்கொடைகள் வசூலிக்காதீங்க. பல லட்சக்கணக்காக டொனேஷன் புக்கு அச்சடித்து கிடக்கு, நன்கொடை புத்தகங்கள் அச்சடித்து கிடக்கு. அது எதுக்கு? தற்சார்பு பொருளாதாரத்தில் சுயமாக நின்று நன்கொடை வசூலிக்காமல் நீங்கள் கட்சியை நடத்துனீங்கன்னா நம்ம ஆட்சியும் அந்த மாதிரி நடத்தலாம்னு நம்ம நம்புவோம். ஆக தற்சார்பு பொருளாதாரத்தை நீங்கள் முதலில் பின்பற்றுங்கள். மாற்றம் என்பது உங்களிலிருந்து துவங்கட்டும். அதை ஏன் நீங்கள் செய்யவில்லை? இந்தியாவிற்குள் தமிழர்களின் உரிமையை மீட்பது அப்படிங்கிறீங்க. இப்படி முன்னுக்கு பின் முரணாக இருந்தா எப்படி ஒரு கட்சியை நடத்துவீர்கள்? இந்த முன்பின் தெரியாத, ஆழ்ந்த சிந்தனை இல்லாத, தமிழ் தேசியம், தமிழம், தமிழ், தமிழீழம் அப்படிங்கிற எந்த ஒரு புரிதலும் இல்லாதவங்க வேணா உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை பின்தொடரலாம். ஆழ்ந்த புரிதல் உள்ள என் போன்றவர்கள் கண்டிப்பாக உங்களை பின்தொடர மாட்டார்கள். ஆழ்ந்த புரிதல் உள்ளவர்கள் உங்களை பின்தொடர மாட்டார்கள். தமிழ் தேசியம் என்றால் என்ன? தமிழ்நாட்டை தனியாக பிரிப்பது என்று ஒரு முறை சொல்வது, அடுத்து அப்படியே அந்தர்பெல்ட் அடித்து
ஒன்றுபட்ட இந்தியாவுக்குள் தமிழர்களின் உரிமையை மீட்பது அப்படின்னு. அப்போ ஒன்றுபட்ட இந்தியாவுக்குள் தமிழர்களின் உரிமையை மீட்பது என்றால் நீங்க தேசிய கட்சியிலே இருக்கணும். அதுவும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து கொண்டுதானே நம் தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்க முடியும். தனியாக சும்மா போராட்டம் பேரணியாக ஆர்ப்பாட்டம்னு சும்மா கத்திட்டு போயிட்டா நடந்துருமா? எதுவாக இருந்தாலும் இங்கே தானே வரணும். ஏழு தமிழர் விடுதலையா மாநில அரசிடம் மத்திய அரசிடம் தானே கேட்க வேண்டும்? காவிரி பிரச்சனையா மாநில அரசிடம் மத்திய அரசிடம் தானே கேட்க வேண்டும்? முல்லைப் பெரியாறு பிரச்சனையா எந்த பிரச்சனையா இருந்தாலும் மாநில அரசிடமும் மத்திய அரசிடம் தானே கேட்க வேண்டும்? அப்ப மாநில அரசிலும் மத்திய அரசிலும் உள்ள கட்சியில் தேசிய கட்சியில் அதுவும் குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகளில் நாம் அங்கம் வகித்தால் தானே தமிழர்களின் உரிமையை மீட்க முடியும். அப்ப முதல்ல தமிழ் தேசியம்னா நீங்க என்னன்னு சொல்லுங்க. தமிழ் தேசியம் என்றால் என்ன அதை முதல்ல நீங்க சொல்லுங்க. அடுத்து நீங்க அடிக்கடி சொல்றீங்க இந்திய பிரதமரை வந்து சுழற்சி முறையில தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறீங்க. எப்படி இந்திய பிரதமரை சுழற்சி முறையில் தேர்ந்தெடுக்கணும்? உத்தரப்பிரதேசத்து ஆளு ஒரு அஞ்சு வருஷம், பீகாரை சேர்ந்த ஒருத்தர் ஒரு அஞ்சு வருஷம் பிரதமராக இருக்கணும், அப்புறம் கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தர் ஒரு அஞ்சு வருஷம் பிரதமராக இருக்கணும், அப்புறம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் ஐந்து ஆண்டுகள் பிரதம மந்திரியாக இருக்கணுங்கிறீங்க. நாம் தமிழர் கட்சியில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருவரை தலைமை ஒருங்கிணைப்பாளராக போடுங்க, அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு புதிய இளைஞனை தலைமை ஒருங்கிணைப்பாளராக போடுங்க. ஏன் நீங்களே கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து பத்து ஆண்டுகள் வரைக்கும் நீங்கள் மட்டுமே தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கீங்க? சுழற்சி முறையை முதலில் உங்கள் கட்சியில் பின்பற்றுங்கள், அதன் பிறகு பிரதமர் பதவிக்கு சுழற்சி முறையை பார்க்கலாம். அடுத்து சீமானண்ணே, நீங்களும் ஒரு சினிமாக்காரர் தான். அதை மறந்துட்டு சினிமாக்காரங்க அரசியலுக்கு வரக்கூடாது, சினிமாக்காரங்க அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்கிறது நகைப்புக்குரியதாக இருக்குது. உங்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் யார்? அமீர், ராம், வெற்றிமாறன், கரு பழனியப்பன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் எல்லாரும் சினிமாக்காரர் தானே. அப்புறம் மற்ற சினிமாக்காரர்களே நீங்கள் எப்படி விமர்சிக்கலாம்? முதல்ல நீங்கள் சினிமாக்காரராக இருக்கீங்கல்ல, இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம்ங்கிறது தமிழ்நாடு நடிகர் சங்கம்னு மாற்றுங்க. முதல்ல உங்கள் நீங்கள் சார்ந்த திரைத்துறையில் உள்ள குறைகளை சரி செய்யுங்கள், அப்புறம் நாட்டில் உள்ள குறைகளை சரி செய்யலாம். அதையே உங்களால் செய்ய முடியலையே. ஒன்று, இந்த அமீர், ராம், கரு பழனியப்பன் இவர்கள் எல்லாம் உங்களோடு இருப்பது போல் இருந்து கொண்டு திமுகவை ஆதரிப்பவர்கள். அப்படி என்றால் நீங்களும் திமுகவை இனப்படுகொலை, தமிழீழத்தில் இனப்படுகொலை செய்த திமுக காங்கிரஸ் கூட்டணியை நீங்களும் ஆதரிக்கிறீர்களா? டைரக்டராகவே இருந்திருந்தா பல கோடி சம்பாரிச்சிருப்பேன், நான் டைரக்டராகவே இருந்திருந்தா பல கோடி சம்பாரிச்சிருப்பேன்லாம் இல்லை. உங்களுக்கு இயக்குநராகும் வாய்ப்பு தற்போது இல்லை. நடிகர் விஜய், அஜித், விக்ரம், சூர்யா, விஜய் ஆண்டனி என்று பல்வேறு கதாநாயகர்கள் அவ உங்களை வந்து காக்க வச்சாங்க, உங்கள் படத்தில் நடிக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா உங்களுடைய செயல்பாடுகள் தெரிந்து கொண்டு உங்கள் படத்தில் நடிக்க மாட்டேன் என்று மறுத்து விட்டார்கள். நீங்கள் பல ஹீரோக்களுக்கு கால்ஷீட்டுக்காக 15 ஆண்டுகளுக்கும் மேலாக காத்திருந்தது உண்மையா இல்லையா? அதனால் சினிமா எடுப்பதை விட்டுவிட்டு தெளிந்த தேர்ந்த அரசியல் செய்யுங்கள். யாருடனும் கூட்டணி இல்லை, யாருடனும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறீங்க. உண்மையிலே உங்களை யாரும் சேர்க்க மாட்டாங்க, அதுதான் உண்மை. யாருடனும் கூட்டணி இல்லை என்று நீங்கள் சொல்லலாம், ஆனால் உண்மையிலே உங்களை யாரும் கூட்டணியில் சேர்க்க மாட்டாங்க, அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்புறம் நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க எங்கள் அண்ணன் திரும்மா, எங்கள் அண்ணன் திரும்மா, எங்கள் அண்ணன் திருமாவளவன் அப்படின்னு. அவர் என்றைக்காவது உங்களை தம்பி சீமான், தம்பி சீமான் என்று மேடையில் பேசியிருக்கிறாரா? என்றைக்காவது அவர் உங்களை சொல்லியிருக்கிறாரா? அதனால் இது போன்ற போலித்தனமான பேச்சுக்களை எல்லாம் தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடந்துச்சு, அங்கே தெலுங்கு பேசும் மக்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில் போய் தெலுங்கில் பேசி ஓட்டு கேட்டீங்க. அது ஏன்? எல்லாரையும் சகோதரராக ஏற்றுக்குங்க, அதில் தப்பு இல்லை. எல்லாரும் நம்ம மக்கள் தான், இந்தியா நம்ம இந்தியா தான், ஒன்றுபட்ட நமது இந்தியா. அப்போ எல்லாரையும் நீங்க சகோதர சகோதரிகளாக ஏத்துக்குங்க. அப்படி செஞ்சா, ஏத்துக்கிட்டு செஞ்சா பரவாயில்ல, நான் தமிழன், நான் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தெலுங்குல போய் பேசி ஓட்டு கேட்கணும்? உங்களுக்கு காரியம்னா ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தெலுங்குல பேசி போய் ஓட்டு கேட்டீங்க, ஏன் அங்க தெலுங்குல பேசி ஓட்டு கேட்கணும்? இந்த இப்ப சமீபத்தில் வெளியேறினாங்க மாநில ஒருங்கிணைப்பாளர்களாகிய வியனரசு அண்ணன், ஐயநாதன் அவர்கள், அப்புறம் இப்போ சமீபத்தில் தமிழ் புலி சாத்தப்பனாகிய நான்
நாங்கள்லாம் விலகிட்டோம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து முக்கியமான மாநில ஒருங்கிணைப்பாளர்கள்லாம் வெளியேறிக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் ஏன் அப்படிங்கிற காரணத்தை நீங்கள் சிந்திக்கலைன்னா இன்னும் மற்ற நிர்வாகிகள் எல்லாம் வெளியில் வந்துடுவாங்க. நான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியில் வரும்பொழுதே நிறைய நிர்வாகிகள் என்னோடு வர்றதா இருந்துச்சு. ஆனால் நான் அவங்களெல்லாம் இழுத்துக்கிட்டு வந்த மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறதுனால நான் மட்டும் வந்திருக்கேன். காலப்போக்கில் நாம் தமிழர் கட்சியில் உண்மையாக கொள்கையை நேசிக்கிறவங்கள்லாம் கண்டிப்பாக வெளியில் வருவாங்க. மன்சூர் அலிகானை திண்டுக்கல் தொகுதியில் நிப்பாட்டிருக்கீங்க. நடிகர் மன்சூர் அலிகானை அவர் கட்சிக்காக என்ன செஞ்சார், என்ன உழைச்சார், போராட்டம் பண்ணாரா, ஆர்ப்பாட்டம் பண்ணாரா, கட்சிக்காக சிறை சென்றாரா, இல்லை கட்சிக்காக ஏதாச்சும் ஒரு துரும்பை கிள்ளி போட்டாரா? ஏன் அவருக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க? எத்தனையோ தம்பிகள் 10 ஆண்டுகளாக உங்களோட உழைச்சிருக்காங்க. போராட்டம், பேரணி, ஆர்ப்பாட்டம்னு சிறை சென்று தடியடி வாங்கி எத்தனையோ தம்பிகள், நாம் தமிழர் தம்பிகள் கட்சிக்காக உழைச்சிருக்காங்க. ஏன் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கல? நேற்று வந்த மன்சூர் அலிகானுக்கு சீட்டு கொடுத்துரு. சாராயத்தை ஒழிப்பேன், சாராயத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு மேடையில் நீங்கள் பேசுகிறது இதெல்லாம் ஒரு கட்சியை சேர்ந்த உங்களுக்கு அழகா? மேடையில் சொல்கிறீங்க, ஏ என்னை பற்றி தெரியுமா, நான் பிறந்தோடனே குழந்தை அறிக்கையில் எல்லாருக்கும் சீனி தண்ணியை தொட்டு நாக்கில் வைப்பாங்க, ஆனால் எனக்கு என்ன தெரியுமா வச்சாங்க, என் தாத்தா சாராயத்தை தொட்டு என் நாக்கில் வச்சாரு அப்படிங்கிறீங்க. இது போன்ற கேவலமான பேச்சுக்களை எல்லாம் தயவு செய்து நீங்கள் நிறுத்துங்கள்.